கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். பாவத்தின் வல்லமை. பாடத்தின் தலைப்பு வேதாகமத்தில் சர்ப்பம். ஆதார வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஆதியாகமம் 3:1. குறிப்பாக வேதாகமத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்பில் சாபத்தை பெற்ற ஒரே சிருஷ்டி சர்ப்பம் அல்லது பாம்பு. இது அச்சுறுத்துகிற தனி சிறப்பு வாய்ந்தது. சர்ப்பத்தின் ஆலோசனையின்படி தாயாகிய ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தாள். அதற்கு பின் அவள் அதை ஆதாமுக்கு கொடுத்தாள். தேவன் அதை புசிக்க வேண்டாம் என்று தடுத்திருந்த போதிலும் முழு உணர்வோடு அதை வாங்கி புசித்தான். இதன் காரணமாக முழு மனுக்குலமும் 6000 வருடங்களாக பாவத்திலும் வியாதியிலும் இடுக்கத்திலும் மரணத்திலும் மூழ்கி போனது. அந்த அதிகாரத்தின் 14 வசனம் சர்ப்பத்திற்கு கொடுத்த தீர்ப்பு விவரிக்கப்படுகிறது. எபிரேய வார்த்தைகள் சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. வசனங்களில் 9 வார்த்தைகள் சர்ப்பம் அல்லது பாம்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் 6 இடங்களிலும் புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களிலும் காணப்படுகிறது. மற்ற 3 வார்த்தைகள் ஆஸ்ப் மற்றும் காக்கட்ரைஸ் என்று காணப்படுகிறது. மிகுதியாக காணப்படும் 2 எபிரேய வார்த்தைகள் நாகாஷ் மற்றும் டானியன் ஆகும். பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை அடையாளப்படுத்துவதற்கு நாகாஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பல இடங்களில் வனாந்தரத்தின் அருகாமையில் உள்ள பாம்புகளையும் விவரிப்பதற்கு நாகாஷ் சாராப் இணைந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக கிங் ஜேம்ஸ் பைபிளில் நாகாஷை சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாடு முழுவதிலும் டானியன் என்ற மற்றொரு எபிரேய வார்த்தை டிராகன் அல்லது அரக்கர் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யாத்திராகமத்தில் மோசே மற்றும் ஆரோனின் கோல்கள் பாம்புகளாக மாறியது. மோசேயின் கோல் நாகாஷ் என்றும் யாத்திராகம் 4:3. ஆரோனின் கோல் டானியன் யாத்திராகம் 7:9 என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சர்ப்பம் என்ற வார்த்தை ஆதியாகமம் 3:3 முதன்முறையாக காணப்படுவது இல்லை. மிருக ஜீவன்களில் சிருஷ்டிப்பை குறித்து ஆதியாகமம் 1:21 குறிப்பிடப்படுகிறது. இவைகள் மிகப்பெரிய மீன்களும் கடல்வாழ் ஜந்துக்கள் ஆகும். கடல்வாழ் ஜந்துக்கள் என்ற வார்த்தை டானியன் என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பாகும். இது துல்லியமாக சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இப்படியாக ஏவாளை வஞ்சித்ததற்காக சாத்தான் சிருஷ்டிப்புகளில் டானியன் ஒரு கருவியாக பயன்படுத்திய காரணத்தின் கருத்தை இது விவரிக்கலாம். பாவத்தின் மேலுள்ள வல்லமையை அடையாளப்படுத்தும். கிரேக்கர் மெசபத்தோமியா, கானான் மற்றும் பண்டைய கால எகிப்தின் மதம் மற்றும் நாகரிகத்தின் முக்கியமான வேறுபட்ட பாத்திரங்களாக சர்ப்பத்தின் அடையாளம் செயல்பட்டு வந்தது. இது தீமையின் வல்லமைக்கும் குழப்பத்திற்கும் மட்டுமல்ல, செழுமை, வாழ்வு மற்றும் சுகப்படுத்துவதற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. இப்படியாக பழங்கால நாகரிகத்தில் சர்ப்பம் ஒரு இரட்டை வேட அடையாளமாக செயல்பட்டது. இந்நாளிலும் இக்காரியம் உண்மையாக காணப்படுகிறது. சர்ப்பம் தீமை மற்றும் பாவத்திற்கு மட்டுமல்ல, குணப்படுத்துதலின் அடையாளமாக இன்னும் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக மருத்துவம் மற்றும் குணப்படுத்துதலோடு சம்பந்தப்பட்டிருக்கும் கிரேக்க கடவுளான அஸ்கிலிபியஸ் இடம் சர்ப்பம் பிணைக்கப்பட்ட ஒரு கோல் இருக்கிறது. இந்த நவீன காலத்திலும் உடல்நல பராமரிப்பிலும் மருத்துவத்திலும் சர்ப்பம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வசனங்களில் சர்ப்பம் காலம் தீமையின் மேலுள்ள வல்லமையை துல்லியமாக அடையாளப்படுத்துகிறது. மனுஷனுடைய வீழ்ச்சி சர்ப்பத்தினால் அல்ல, சர்ப்பத்தை பயன்படுத்தின எதிராளியாகிய பிசாசினால் தந்தையாகிய ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள் மயக்கி சிக்க வைத்து இந்த உலகத்திற்குள் பாவத்தை பிரவேசிக்க செய்ததாக ஆதியாகமும் கூறுகிறது.
மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன் நின்ற விவரங்களை குறித்து கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் என்பதை யாத்திராகமம் 7:8-13 வசனங்களில் காணலாம். சர்பம் பாவத்தின் மேல் வல்லமை கொண்டதாக இந்த வேத பகுதியை சித்தரிக்கிறது. இஸ்ரேல் ஜாதிக்கு முதல் பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்படக்கூடிய ஆரோன் அவர் கையில் இருக்கும் கோலை கீழே போடும்படி கட்டளை பெற்றார். அது சர்ப்பமாக மாறியது. எகிப்தில் உள்ள ஞானிகளும் மந்திரவாதிகளும் இந்த அற்புதத்தை செய்தாலும் ஆரோனுடைய சர்ப்பம் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கியது. அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய கோல்களை பாம்புகளாக மாற்றக்கூடிய திறமையானது பாவத்தின் மேல் உரிமையை பெற்றிருக்கும் தங்களுடைய மதம் சார்பான போலியான அதிகாரத்தை சித்தரிக்கலாம். பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று கோருகிற கத்தோலிக்கர்களின் கோரிக்கைகளில் இது உண்மையாக காணப்படுகிறது. இது போல மற்ற மதங்களிலும் பாவத்தின் தண்டனைகளை குறைக்கும் அல்லது பாவத்தை நீக்கும் கருவிகளாக மறுபிறப்பு, புனித யாத்திரைகள் மற்றும் விதவிதமான தவங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. வெவ்வேறு மதங்களில் பாவம் நீக்குவதற்காக செலுத்தப்படும் காணிக்கைகளை காட்டிலும் தேவனுடைய திட்டத்தில் பாவத்திற்குண்டான விடுதலை மேலோங்கி இருப்பதை ஆரோனின் சர்ப்பம் போலியான சர்ப்பங்களை விழுங்கியதில் சித்தரிக்கப்படுகிறது. என்னாகமும் 21:1 கடுமையான வனாந்தர பயணத்தினால் சோர்வடைந்து பொறுமை இழந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசேயை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். என்னாகமும் 21:5-8. இந்த அறிக்கையில் பாவத்தின் மேலுள்ள வல்லமை திறமையாக கையாளுவதை நாம் காணலாம். சர்ப்பத்தின் விஷம் அநேக ஜனங்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது. ஆகவே அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதற்கு அவர்கள் மோசேயிடம் சென்றார்கள். உண்மையில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:23 குறிப்பிடுகிறார். சர்ப்பம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. ஒரு செம்பினால் சர்ப்பத்தை செய்து உயரமான கம்பத்தின் மேல் வைக்கும்படிக்கு மோசேக்கு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பின் ஒரு பாம்பு எந்த மனிதனை கடித்தாலும் அந்த செம்பினாலான சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான். இந்த செம்பினாலான சர்ப்பம் நம்முடைய ஆண்டவருக்கு நிழலாக இருந்தது என்று யோவான் 3:14-15 குறிப்பிடுகிறது. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். மீண்டும் இந்த சர்ப்பம் பாவத்தின் மேலுள்ள வல்லமையை அடையாளப்படுத்துகிறது. பாவத்தின் விஷம் ஏதேனில் உள்ள சர்ப்பத்தினால் மனுஷனுக்குள் புகுத்தப்பட்டாலும் ஒரு மரத்தின் மேல் உயர்த்தப்பட்ட செம்பினாலான சர்ப்பம் ஆதாமுக்கும் அவருடைய முழு சந்ததிக்கும் ஈடுபலியை மனப்பூர்வமாக செலுத்துவதற்காக சிலுவையின் மேல் உயர்த்தப்பட இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கிறது. இந்த மிகப்பெரிய பலி பாவத்தை அகற்றி சாபத்தின் விளைவுகளை தள்ளுபடி செய்து முழு மனித இனத்தையும் பரிபூர்ணத்திற்கு திரும்ப செய்யும்.
கிட்டத்தட்ட 700 வருடங்களாக இந்த செம்பினாலான சர்பம் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. நீதியுள்ள சேக்கிய ராஜா ஒரு மத சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகஸ்தான் என்று பெயரிட்டான். ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 4-6 வசனங்கள் முடிய செம்பு கிறிஸ்து இயேசுவின் பரிபூர்ண மனித தன்மையை அடையாளப்படுத்துகிறது. சாத்தானுடைய நுணுக்கமான தந்திரத்தை பார்க்கும்படியாக செம்பினாலான சர்பம் ஒரு கோலின் தெய்வமானது. அவன் இந்த சர்பங்களின் குணங்களை பயன்படுத்தி கண்ணிகளையும் இடர்களையும் உருவாக்குகிறான். சர்பத்தின் குணலட்சணங்கள். முற்பிதாவாகிய யாக்கோபின் முடிவு நாட்களில் அவருடைய 12 குமாரர்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களில் சர்பத்தின் தந்திரமான சூழ்ச்சிகள் காட்டப்படுகிறது. வினோதமான ஒரு ஆசிர்வாதம் தானுக்கு கொடுக்கப்பட்டது. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். ஆதியாகமம் 49 அதிகாரம் 17 வசனம். இந்த பகுதியில் பாம்பு என்று சொல்லப்பட்ட சர்பம் கூர் மதியுள்ள வனாந்தர விரியனாக இருக்க வேண்டும். இந்த வகையான சர்பம் நம்புவதற்கரிய துவளுகிற தன்மை உள்ளது. அதற்கு முதுகெலும்பு இல்லாதது போல இருக்கும். மற்ற மிருக ஜீவன்களை வஞ்சிக்கும்படியாக அவைகளின் உணவு இருப்பது போல அதனுடைய தலையை மணலில் புதைத்து அதனுடைய கொம்புகளை மட்டுமே தலைக்கு மேல் சுருக்கி கொண்டிருக்கும். ஏதோ ஒரு களைப்பற்ற மிருகம் வரும்போது அந்த விரியன் விரைவாக அந்த மிருகத்தை கொன்றுவிடும். அந்த கோத்திரத்தாரின் முன்மதியை அடையாளப்படுத்தும்படியாக யாக்கோபு இப்படி அறிவித்திருக்க வேண்டும் என்று பல விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள். ஏனெனில் இவர்கள் எதிராளியை பலத்தினாலும் அல்லது இராணுவ வல்லமையினாலும் ஜெயிப்பதை காட்டிலும் அவர்களின் தந்திரத்தால் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கூடுதலாக குறிப்பிட்ட இந்த சர்பத்திற்கும் பாவத்திற்கும் இடையிலுள்ள இணையை காணலாம். பாவத்தின் வஞ்சகத்தையும் தந்திரத்தையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 அதிகாரம் 7-25 வசனங்களில் ஆராய்கிறார். ரோமர் 7 அதிகாரம் 11 வசனம். சிந்தனைகள், நோக்கங்கள் மற்றும் இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா 17 அதிகாரம் 9 வசனம். நம்முடைய சிந்தனை மற்றும் நோக்கங்கள் அடிப்படையாகவே சீர்கெட்டதாக உள்ளது. வனாந்தர விரியனை போல் காயப்படுத்தி கொள்ளுவதற்கு பாவம் ஆயத்தமாக பதுங்கி காத்திருக்கிறது. பாவத்தின் வஞ்சனையை நாம் கண்டுபிடிக்காதபடிக்கு பாவத்தின் இயல்பு நம்மை ஏமாற்றி விடுகிறது. மற்ற குறிப்புகள். பழைய ஏற்பாட்டில் சர்பங்களை குறிப்பிடும் மற்ற வேத பகுதிகளும் உண்டு. ஆனால் அவைகள் முக்கிய பங்கு வகிக்கவில்லை. இந்த வேத பகுதிகளில் சர்பம் சாத்தானை விவரிப்பதற்கு உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதம் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டைத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் எரிகிற வலு சர்பத்தை கொன்று போடுவார். ஏசையா 27 அதிகாரம் 1 வசனம். விரைந்தோடும் பாம்பை போலவும் கோணலான சர்பத்தை போலவும் அரக்கன் பாம்பை போல் இருக்கும் சாத்தானின் அழிவை இந்த வசனம் சித்தரிக்கிறது. இவனே இந்த உலகத்திற்கு பாவத்தை புகுத்துவதற்கு சர்பத்தை பயன்படுத்தினவன். இறுதியாக அவனுடைய கிரியைகளுக்கு அவனே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சாத்தானை பற்றிய இந்த விவரங்கள் புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் கூறப்பட்டதாக காணப்படுகிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 9 வசனம். இது வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 1-2 வசனங்களில் மறுபடியும் கூறப்பட்டுள்ளது. இங்கு ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தம் கையில் பிடித்துக் கொண்டு பரலோகத்திலிருந்து இறங்கினார். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்தான். துன்மார்க்கத்தையும் தீமையையும் விவரிப்பதற்கு சர்பம் பயன்படுத்தப்பட்டது. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்பத்தின் விஷயத்திற்கு ஒப்பான விஷயம் அவர்களில் இருக்கிறது. 58 சங்கீதம் 3-4 வசனங்கள். தீமையான ஜனங்களிடமிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக ராஜாவாகிய தாவீதின் ஜெபத்தில் மறுபடியும் இக்காரியம் குறிப்பிடப்படுவதை காணலாம்.
கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. 140வது சங்கீதம் 1-3 வசனங்கள் முடிய. கட்டு விரியன்கள் மற்றும் விரியன் பாம்புகளை பற்றி குறிப்பிடும் மற்ற வசனங்கள் அதிகமாக உண்மையான பாம்பையும் அவைகளின் இயல்பாகவே கொண்டுள்ள விஷத்தையும் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த பகுதிகள் சில முக்கியமான அடையாளங்களை கொண்டிருப்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியில் ஒரு அருமையான சித்திரத்தை ஏசாயா 11வது அதிகாரம் நமக்கு தருகிறது. பல்வேறு வடிவத்தில் இருக்கும் ஒரு வகையான சர்ப்பம் இங்கே காணப்படுகிறது. அந்நாட்களில் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று ஏசாயா 11வது அதிகாரம் 8-9 வசனங்கள் கூறுகிறது. அப்போது சர்ப்பம் இனி ஒருபோதும் பாவத்தின் மேல் வல்லமை கொள்ளாது, அதனுடைய விஷமான கொடுக்கில் ஒருபோதும் மனுக்குலத்தை காயப்படுத்தி கொள்ளாது, அதனுடைய வஞ்சகங்களும் தந்திரங்களும் இனி ஒருபோதும் மனுஷரை வஞ்சிக்காது. ஏனெனில் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11வது அதிகாரம் 9வது வசனம். இதில் ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்னவெனில், ஒரு சர்ப்பம் திடீரென்று ஒரு பயனின் குதிகாலை கடிப்பது போல இந்த தந்திரமானது அவர்களுக்கு அபாயத்தை விளைவிக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.